என்னது, நம்ம பிரியதர்ஷினி எதிர்நீச்சல் சீரியல்லிருந்து விலகுறாங்களா, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ரசிகர்கள் பலருமே மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க. சரி, என்ன விஷயம், எதனால் அந்த சீரியல்லிருந்து விலகுறாங்கன்னு தானே கேட்குறீங்க. தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பிரியதர்ஷினி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு சூப்பரான ஆங்கர்னு தெரியும். இப்போ பார்த்தோன்னா சீரியலில் நடிச்சிட்ருக்காங்க. சன் டிவியில் சூப்பராக போயிட்டுருக்க எதிர்நீச்சல் சீரியலில் ரேணுகா அப்படின்ற கேரக்டரில் வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சீரியல்லருந்தான் விலகுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த சீரியல்லேருந்து விலகலைங்க. அவங்க இதே பேரலாக பார்த்தோன்னா விஜய் டிவியில் நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்ற ஒரு சீரியல்லையும் செல்வி அப்படின்ற கேரக்டர்லாம் நடிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த கேரக்டரில் தான் விலக போகிறாங்களா, என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எதிர்நீச்சல் சீரியலில் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக டைம் வந்து அதிலே போயிடுதான். ஸோ நம்ம வீட்டு பொண்ணு சீரியலில் நடிக்க முடியாத மாதிரியான ஒரு சூழல் உருவாக்கியிருக்கு. அதனால் கொஞ்ச நாளாகவே அவங்க வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரவே இல்லையா, நம்ம வீட்டு பொண்ணு ஷூட்டிங்க்கு. ஸோ இப்போ வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, நான் இனிமேல் அந்த சீரியலுக்கு வரல, ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாமே எதிர்நீச்சல்லே நான் செலுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த சீரியல்லேருந்து விலகிட்டாங்களாம். ஸோ இனிமேல் என்ன ரேணுகாவாக ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து எதிர்நீச்சலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியதர்ஷினியே சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு ரசிகர்கள்லாம் பரவாயில்ல பரவாயில்ல, நம்ம வீட்டு பொண்ணுள்ள செல்வி கேரக்டர் நடிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் எதிர்நீச்சலில் நீங்கள் ரேணுகா கேரக்டராக நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதிர்நீச்சலில் கண்டினியூ பண்ணட்டும்னு நினைக்கிறீங்களா, இல்லை எங்கே அந்த வாய்ப்பை விட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணுங்கள்.